அஸ்த்தரஸ் திசிதேவதாத்மா ஹிமலோ நாம நகாதிராஜா பூர்வாபரோ தோயநிதி வகாஹிய ஸ்தித்திருத்திவியமான க்ளாஸ் நம்ம இருபத்தேழாவது ஸ்லோகத்தோட நிறினோம் தூத்த வசம் இத்தையத் சாத்தி சஷ்டிர்லோகாந்ஷா ரஷாயுஷ்மாசு அவஸிதோ வந்து என்னென்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கேளே லோகத்தை சிருஷ்டி பண்றதுதான் என்னுடைய ரக்ஷா வந்து உங்களுடையது அப்படின்னு சொல்றார் அதோட நிறுத்தணும் போன கிளாஸ்ல அடுத்தது இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் ததோ மந்த மந்தானில உத்தூத கமலாகர சோபினா குரு நேத்திர சஹஸிரேன சோ மாச வாசவக சோ வந்து என்ன ஸ்லோகார்த்தம் அப்படின்னா மந்தானில உத்தூத கமலாகர சோபினா மெயின் சென்டென்ஸ் வந்து தத பிறகு வாசவக குரும் சோதையா மாச வாசவன்கிறது இந்திரன் இந்திரன் குருவை குருவான ப்ரஹஸ்பதியை சோதையா மாச அப்படின்னா தூண்டி விட்டான் அதாவது கரெக்டான பர்சன் பேசணும் அந்த விஷயத்த கரெக்டான பர்சன் போய் அந்த விஷயத்த கன்வே பண்ணாதான் அது கரெக்டா போய் சேரும் அந்த மாதிரி இருக்கிறவர் யாரு அந்த இதுல அப்படின்னா வாச்சஸ்பதி அதான் குரு ப்ரஹஸ்பதிகி சோ அவரை வந்து வாசவக நேத்திர சஹசிரேன குரும் சோதையா மாச அந்த நேத்திர சஹசிரேனுக்கு அப்ஜெக்டிவா எதை போட்டிருக்காரு அப்படின்னா மந்தானில உத்தூத கமலாகர சோபினா சோபினா கமலாகர ம இளங்காற்று மந்தம் அப்படின்னா மந்தமா இருக்கிறது மைல்டா இருக்கிறது இளங்காற்றில் அசையும் அனிலம்ங்கிறது உங்களுக்கு வந்து காத்து உத்தூத கமலாகர சோபினா அப்படின்னு சொல்லும் பொழுது இளங் இளங்காற்றுல அசையும் தாமரை கூட்டம் போல அழகான நேத்திர சஹஸ்திரேன சோதையா மாச வாசவக அப்படின்னு சொல்லியிருக்கார் இங்க வந்து ஆக்கரக அப்படிங்கிறதுக்கு சமூகம்னு அர்த்தம் இருக்கு கூட்டம்னு அர்த்தம் அர்த்தம் இருக்கு இருப்பிடம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆக்கரஹன்னு சோ வந்து இந்த மந்தானில உத்தூத்த கமலாகர சோபினானா நேத்திர சஹசிரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆயிரம் கண்களை உடைய அந்த வாசவக நேத்திர வாசவக குரு ஜோதயா மாசன்னு சொல்லியிருக்கா சோ இந்த இடத்துல வந்து நேத்திர சகசிரேனுக்கு மந்தானில உத்தூத கமலாகர சோபினாங்கிறது அப்ஜெக்டிவா வந்திருக்கு இந்த மாதிரி அந்த உங்களுக்கு வந்து ஆக்கரம்னு சொல்றதுனால நீங்க வந்து ஒரு ஒரு குளத்தையோ இல்லைன்னா ஒரு இருப்பிடத்தை ஒரு குளத்தை வந்து நீங்க கண்ணோட கம்பேர் பண்ண முடியாது சோ வந்து எப்படி சொல்லிக்கணும் அப்படின்னா எதர் குளத்தை வந்து வாசவனுக்கு சொல்லிட்டு அதுல இருக்கிற தாமரை மலர்கள் வந்து அந்த நேத்திர சகசிரத்துக்கு சொல்லலாம் இல்லைன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த நேத்திர சகஸ்திர ரூபத்தை வந்து ஒரு சமூகமா சொல்லிட்டு ஆயிரம் கண்களின் சமூகம் அப்படின்னு உபமேயத்தை சொல்லிண்டு அதுக்கு கமலாகரஸ்தானியம் அப்படிங்கிற அந்த கமல கமலங்களை வைத்து கொண்டிருக்கின்ற குளங்கள் உபமானமாக சொல்லிட்டு அந்த ஆயிரம் கண்கள்ல இருக்கின்ற அந்த நேத்ராணி அவைகள் அவயவமா இருந்துட்டு அவ அவைகளுக்கு உபமானமாக கமலானியை சொல்லலாம் இதுதான் வியாக்கியானத்துலேயே கொடுத்துருக்க நம்ம மேல படிச்சுட்டு போகலாம் விவரம் அத அத்த பிரதிவஜன பிரஸ்தாவே வாசஸ்பதி ஏவ தத் யோகியத்துவாத்து மகேந்திரசிய தன் நியோக பிரகாரம் ஆக சோ வந்து பிரதி பிரதிவஜன பிரஸ்தாவே இவர் வந்து ஏன்னா பிரம்மா வந்து வச்சாகா புரூத்தனு கேட்டாச்சு அதுக்கு வந்து அதுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு வந்து யார் யார் வந்து உச்சிதமானவர் அப்படின்னா இவர் தான் தான் அப்படிங்கிறதுனால அத பிரதிவச்சன பிரஸ்தாவே வாச்சஸ்பதிரேவ தத் யோகியத்துவாது வாசஸ்பதியான அந்த ப்ரஹஸ்பதி தான் அந்த பிரதிவச்சனம் கொடுக்கறதுக்கு யோகியதை யோகியதை உள்ளவர் யுக்தமானவர் அப்படிங்கிறதுனால மகேந்திரசிய தன் யோக பிரகாரமாக மகேந்திரனானவன் அவரை வந்து அந்த வேலையில ஈடுபட்டது ஈடுபட்ட பிரகாரத்தை சொல்றார் சரியா ஒரே நிமிஷம் இருந்தோம் கத இசவ நேத்திரசஸ்திரேண குரும்மாசோ பிறகு எதற்கு பிறகு அப்படின்னா பிரம்மா அவ்வாறு கூறிய பிறகு வாசவ் இந்த மாச ஆயிரம் கண்களினால் குருவான பிரகஸ்பதியை சோதைய மாச அவரை வந்து பேசும்படி தூண்டினான் தத பிரம்மண நியோகானந்தரம் அஹ் வாசவ இேத்திராணாம் சஹசிரேண கரணபூத்தேன குரும் ப்ரகஸ்பதிம் அஹ் சோதயா மாச பிரேரயா மாச தத்தக பிறகு பிரம்மணக நியோகானந்தரம் பிரம்மாவானவர் இந்த மாதிரி ப்ரூத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாசவக வாசவன்கிறது இந்திரன் நேத்ராணாம் சஹசிரேன கண்களினுடைய ஆயிரங்களினால் அவைகளை கரண பூத்தேன அப்படின்னா கண்ணால பிரேரிச்சு அப்படியே சொல்றோம் குரும் பிரகஸ்பதி ப்ரஹஸ்பதியை சோதையா மாச பிரேரயா மாச தூண்டினான் அதுக்கப்புறம் பிரதிபக்தும் இது சேதா எதுக்கு தூண்டினான் அப்படின்னா பிரம்மா கேட்டத்துக்கு பிரதிவச்சனம் கொடுக்கறதுக்கு தூண்டினான் நேத்திர சகஸ்திர வியாபார பிரதிபாதனை நியோக பிரகாரமேவதன்னு நேத்திர சகசிரம் விஷிநஷ்டி சோ நேத்திர சஹசிர வியாபார பிரதிபாதனைன சோ நேத்திர சஹசிரங்களனுடைய வியாபாரம் அதை சொல்வதால் நியோக பிரகாரம் வதன்னு எவ்வாறு அவர் வந்து அவனை வந்து அவனுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு நியோகம்ங்கிறது கட்டளைன்னு சொல்ல முடியாது அவருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார் அப்படின்னு வதன்னு நேத்திர சஹசிரத்தை வினஷ் நிஷி மந்தானில உத்தூத கமலாகர சோபினா எப்படி நேத்திர சஹசிரேன அப்படின்னா மந்தானிலேன மந்தவாதேன ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற காற்றினால் உத்தூத உத்தூதா அப்படின்னா சலிதா யஹ கமலாகர ய பத்மாக்கர போல அழகாக விஷய அப்படின்னு தியோதகம் தற்கால விசேஷனம் சோ வந்து குரு விஷய கௌரவம் குருன்னு போட்டதுனாலேயே என்ன அப்படின்னா அந்த ஒரு தியோதகம் ஒண்ணு கௌரவத்தை சொல்றது இன்னொன்னு வந்து தற்கால விசேஷனம் அப்படின்னா எங்க எல்லாருக்கும் தலைவராக அவர் இருக்கார் அதனால குரு அவர் வந்து முன்னின்று ஒன்னுத்தை பிரஸ்தாவிச்சார்னா அது வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குருங்கிற குருகு அப்படிங்கிற பதம் அத்த நேத்திர சஹசிர ரூபக அவயவி கமலாகரஸ்தானிய அவயவூதானி நேத்திரணி தூ கமலா கமலஸ்தானியானி இது விபாக எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத்த நேத்திர சஹசிர ரூபக அவயவி சோ அந்த ஆயிரம் கண்களின் சமூகம் அதுதான் அவயவி நேத்திர சஹசிர ரூபம்ங்கிறது அதை உபமேயமா வச்சுண்டு கமலாக்கரஸ்தானியம்ங்கிறது அந்த குளம்னு வச்சுண்டு ஆர் அதனுடைய ஒரு சமூகம் அப்படின்னு வச்சு சாரி குளம்னு வச்சுண்டு அதை உபமானமா சொல்லிட்டு அவயவ பூதானி இந்த நேத்திர சஹசிர ரூப அவயவி அவயவமாக இருக்கின்ற நேத்திரங்களை ஏதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா கமலஸ்தானியா ஸ்தானியானி அப்படின்னா கமலானி சோ கமலங்களை ஆஹ் கமலங்கள் அஹ் கமலங்களுக்கு கமலம் கமலங்கள் வந்து நேத்திரங்களுக்கு வந்து உபமானமாக இருக்கு அதே மாதிரி அந்த குளம் அந்த கமலாகர ஸ்தானியம் அப்படிங்கிறது நேத்திர சஹசிரத்துக்கு உப உபமா உபமானமா இருக்கு சரியா நேத்த சஹசிரூபக அவயவி உங்களுக்கு வந்து உபமேயம் அதுக்கு உபமானம் வந்து ஸ்தானியம் அதே மாதிரி அவயவபூதமாக இருக்கின்ற நேத்திரங்கள் கமலா கமலஸ்தானியானி இது விவாதம் தா சரியாக்கா ததோ மந்தானில உத்தூத கமலாகர சோபினா குரும் நேத்திர சகசிரேண சோதையமாச வாசவ அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ச வினேத்ருன்னு இருக்கு அதை வந்து நீங்க தினேத்ரஹன்னு மாத்திக்கோங்க மற்ற எல்லா புக்லயும் அதுதான் இருக்கு அதுதான் நன்னாவும் ஒட்டி வருது சோ சஹ ஹரேஹே சக்ஷு த து சதாதிகம் வாசஸ்பதிஹி இதம் பிராஞ்சலிஹி ஜலஜாசனம் சோ வந்து சக வாசஸ்பதி அந்த அந்த வாசசாம் பதிகி அவர் வாசக அந்த வாக்குக்கு பதியாக இருக்கின்ற அந்த ப்ரஹஸ்பதியானவர் பிராஞ்சலி அஞ்சலி செஞ்சு கைய கூப்பிட்டு ஜலஜாசனம் அப்படிங்கிறது பிரம்மா அவரை பார்த்துட்டூ இதம் உவாச்ச இதை சொன்னார் சஹ எப்படி இருக்கார் அப்படின்னா வினேத்ரஹா ரெண்டு கண்களோட இருக்கார் மத்தவர்களுக்கு ஏன்னா வந்து இந்திரனுக்கு ஆயிரம் கண்ணுன்னு சொல்லியாச்சு இவருக்கு ரெண்டு கண்ணு அந்த ரெண்டு கண்ணுங்கிறது தர்மம் அர்த்தம் அப்படின்னு சொல்ல போறார் தர்மார்த்த ரூபமாக இருக்கின்ற ரெண்டு நேத்திரங்கள் ஹரேஹே சக்ஷுகு அந்த துவினி அவ அப்புறம் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா சக ஹரேஹே சக்ருகு ஹரினா இங்க இந்திரன் இந்திரனுடைய சக்ஷுசாக இருக்கார் த தச சக்ஷு சதாதிகம் எப்படி அப்படின்னா பிரகஸ்பதிங்க பிரவர் இந்திரனுக்கு கண்ணாக இருக்கார் அதுக்கப்புறம் தச சக்ஷுகு சதாதிகம் தசாங்கிறது பத்து சக்ஷுகுங்கிறது கண்ணு சதாதிகம்னு சொல்லும்பொழுது நூறு சோ பத்து பத்து மடங்கான நூறுன்னு சொல்லும்பொழுது ஆயிரம் ஆயிரம் கண்களோடு இருக்கின்ற அந்த அந்த ஹரேகே ஹரி அந்த இந்திரனுடைய சக்குகா சக இருக்கார் சக தவினேத்திர பவதி அப்படி இருக்கின்ற வாசஸ்பதிஹி பிராஞ்சலிஹி ஜலஜாசனம் உவாச்ச அப்படின்னு சொல்றார் பாக்கலாம் து வந்து ஜலஜாசன போகும் இல்ல 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 சதா ஆயிரம் கண்களை உடைய அவர் ஆயிரம் கண்களை விட அதிகம்னு சொல்லும் அதை விட இவருக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கு அவனுக்கு ஆயிரம் கண்ணு இருக்கு இருந்தாலும் அந்த ஆயிரம் கண்களை விட அதிகமாக ஒரு சக்தி உள்ளவர் இவர் அதிகம் சக்ஷுகு யாருக்கு அப்படின்னா இவருக்கு நடத்தம் அப்படியாக இருந்து கொண்டு ஹரேஹே சக்ஷுகு இவர் உம் ஒரு நிமிஷம் அது ப்ரஸஸ்பே பிரதிவச்சன பிரஸ்தவம் ஆஹ ப் ப்ரஹஸ்பதியினுடைய ரிப்ளை சிதி சா வாசஸ்பதி பராஞ்சலி ஜலஜாசனம் இது உவாச்ச அந்த வாச்சபியானவர் கைய கூப்பிண்ட் ஜலஜாசனம் பிரம்மதேவருக்கு இதம் உவாச்ச இந்த பதிலை கூறினார் சஹ யஹ ஏவம் வாசவேன நியுக்த சஹ இத்தியர்த்த சக க அப்படின்னா யஹ வாசவேன நியுக்தா இந்திர சக சிரகஸ்பதி எவர் ஒருத்தர் இந்திரனால நியோ நியோகம் பண்ணப்பட்ட பட்ட அவர் அப்படின்னா அந்த ப்கஸ்பதி வாசஸ்பதி அப்படிங்கிறது கீஷ்பதி அலுக் ஷஷ்டியா புத்திர இது சத்துவம் இங்க வந்து ஆக்சுவலி அனேனே அனேன உக்தி உக்திச்சாத்துரியம் தரிசித்தம் அஹ் ஓகே சோ வந்து இங்க வந்து இந்த சஷ்டியாகா பதிப்புத்ராங்கிற ஒரு சூத்திரத்தினால இங்க வந்து வாசஸ்பதிஹி அப்படின்னு நின்னுடுத்தோ அப்படின்னு சொல் போட்டிருக்கார் ஆக்சுவலி வந்து இந்த சூத்திரம் படி அந்த வாசஸ்பதிக்கு வந்து அந்த சகாரம் நிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒன்லி சந்தஸ் வேதத்துலதான் இருக்கு இங்க அதனால இந்த சூத்திரம் அப்ளை ஆகாதுன்னு உங்களுக்கு காலையில போட்டிருக்காரு அதனால இத அழுக்காவே எடுத்துக்கலாம் அப்புறம் அவர் வந்து கஸ்காதி கணங்கள்ல வந்து இந்த வார்த்தைய சேர்த்து விடுறார் அதுலயும் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து விசர்க்கம் வந்து சகாரம் சகாரம் ஆறுதுதான் அந்த கஸ்காதி கணங்கள் அதனால இத வெறுமை அழுக்காவே எடுத்துக்கலாம் வாசஸ்பதிகி சரியா மேல வேணும்னா நீங்க காலையை பாத்துக்கோங்க இதி சத்துவம் அனேன ப்ரஹஸ்பதேகே உக்தி சாத்துர்யம் தர்ஷிதம் வாசஸ்பதிகின்னு சொல்லும் பொழுது கீஷ்பதிகி அப்படின்னு சொல்லும் பொழுது இதனால ப்ரஹஸ்பத்தியினுடைய உக்தி சாத்துர்யம் அவருடைய பேசுறதுல அவருடைய திறமைங்கிறது காண்பிக்கப்பட்டது இந்த பதத்தினால தச்ச நியோக சோ வந்து இந்திரன் ஒத்தரை வந்து நியமிக்கிறான் அப்படின்னா ஹீ பி ஃபிட் இனஃப் டு கன்வே த மெசேஜ் டு த ஜாப் இல்லையா நம்ம சாகுந்தலத்துல பார்த்தோமே அந்த இவன் வந்து துஷ்யந்தனுக்கு வந்து கரெக்டா அந்த எந்த எல்லா அந்த மாதளிக்கும் துஷ்யந்தனுக்கும் இருக்கிற சம்வாதத்துல கரெக்டா வந்து அந்த வேலையில வந்து என்ன நியோகம் பண்ணது இந்திரன் ஒரு சரியான லீடர் வந்து வழி அனுப்பினா எல்லாமே சரியா இருக்கும் அதே மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா அலையனே உக்தி சாத்துர்யம் தரிசித்தான் தச்ச நியோக ஹேத்துகு நியோகம்ங்கிறது அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஹேத்துகு காரணம் என்ன அப்படின்னா அவரோட அவருக்கு அப்படி உக்தி சாத்துரியம் இருக்கிறதுனாலதான் பிரகஸ்பதிய பிரம்மா கிட்ட பேசறதுக்கு இவன் வந்து தூண்டினான் யாரு ாஞ்சலி பிரகிருஷ்ட அஞ்சலிஹி எஸ்ய ததாபூத்த சன் அஞ்சலிம் கிருத்வா இத்தர்த்த சோ வந்து பிரகிருஷ்ட அஞ்சலிஹி ஒரு பெரிய நமஸ்காரத்தை போட்டோம் ததாபூத்த சனு அஞ்சலிங் கிருத்வா இர்த்த ஜலாஜ ஜலஜாசனம் அப்படின்னா பிரம்மாணம் உவாச்ச உக்தவான் அவர் வாசஸ்பதி உக்தவான் ந கேவலம் முக்தி சாத்துர்யம் விசாரிய விசார சாத்துர்யம் சஸ்தி இத்தியாக சோ வந்து வேற வெறும்னு பேசுற திறமை மாத்திரம் இருந்தா இருந்தா போருமா நல்லா வந்து ஸ்டேஜ் ஏறி பேசிட்டான்னு வச்சுக்கோங்க ஒண்ணுமே கண்டே இல்லாம கம்யூனிகேஷன் மாத்திரம் பிரமாதமா இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம் ஸோ கண்டென்ட்னு நல்லா இருக்கணும் போனோம் சொல்ற விஷயத்தை வந்து கரெக்டா போய் சேர்க்கறதுங்கிறது ஒரு சாமர்த்தியம் அதுக்கு வந்து உங்களுக்கு வாக்குச்சாத்துரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பேசும்போது ஒரு நாலு பேர் கேள்வி கேட்டானா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு ஒரு புத்திசாலித்தனம் விசார சாத்துரியம் வேணுமோனோ அங்க போய் ஸ்டேஜ்ல போய் பப பபன் ஒண்ணு வேலை காக்குறது இல்லையா சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா ந கேவல முக்தி சாத்துர்யம் விசார சாத்துர்யம் சஸ்தித்தியாக திவினேத்ரஹா இது திணேத்ரஹா அப்படின்னு போட்டதுனாலேயே என்ன அப்படின்னா தர்ம திருஷ்டி அர்த்த திருஷ்டிச்ச இது துவேனேத்ரே எஸ் எசா இது திணேத்ரஹா அவருக்கு வந்து ரெண்டு கண்கள் இருக்கு அப்படின்னா நமக்கெல்லாம் ரெண்டு கண்ணு தான் இருக்கு என்ன அதுல வித்தியாசம் அப்படின்னா அவருக்கு ஒரு கண்ணு வந்து தர்ம திருஷ்டி இன்னொன்னு வந்து அர்த்த திருஷ்டி அதாவது சதுர்வித புருஷார்த்தத்துல தர்மார்த்த காம மோட்சத்துல தர்மம் அர்த்தம் ஒரு கண்ணை வந்து ஒரு ஒரு கண்ணு தர்மம் ஒரு கண்ணு அர்த்தம் அப்படின்னா தர்ம திருஷ்டியாவும் பார்ப்பார் ஒரு விஷயத்த அர்த்த திருஷ்டியாவும் பார்ப்பார் சோ அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் உள்ளவர் ஓகேவா அதனால சக தர்ம திருஷ்டி அர்த்த திருஷ்டிச்ச இது துவே நேத்திரே எஸ்ய சக துணேத்திரா அனேன அசூர ஆச்சாரியாது பார்கவாத்து சுராச்சாரிய சுர ஆச்சாரிய அசிய விதிரேகா தோன்றியது சுகாச்சாரியாருக்கு எப்படி அவருக்கு வந்து ஒரு கண்ணு போயிட்டு வாமநாவதரத்துல பாத்தல்னா அந்த ஜலம் விடும்பொழுது அவருக்கு வந்து பலி டு கிவ் அவே த லேண்ட் இல்லையா அதனால வந்து அந்த கமண்டோல போய் இது பண்ணிக்கிறாரு ஒரு குச்சியால குத்தி தர்பயால குத்தினதுல அவருக்கு ஒரு கண்ணு போயிடுது அது மாத்திரம் இல்ல அவருக்கு வந்து வெறும் அர்த்த திருஷ்டிதான் இருந்தது தர்ம திருஷ்டி இல்ல அதனால அநேன அசுர ஆச்சாரியாது பார்கவாது அசுரர்கள ஆச்சாரியரான சுகாச்சாரியாரோட கம்பேர் பண்ணும்போது இந்த சுர ஆச்சாரியசிய அசிய சுரர்கள ஆச்சாரியராக இருக்கின்ற இந்த பிரகஸ்பதியினுடைய பிரகஸ்பதிக்கு ஒரு வெதிரேகா துன்யதை ஒரு வெதிரேகம்ங்கிறது நமக்கு வந்து தெரியருது வெதிரேகா அலங்காரம் இல்லைங்க வெதிரேகம்ங்கிறது தெரியறது இங்க வந்து திவினேத்ரகா இவ ஏன் இவர் துவினேத்ரஹா அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு பார்வை ஒரு நோக்கு வந்து தர்ம நோக்கு இன்னொரு நோக்கு வந்து நோக்கு ஆனா சுக்ராச்சாரியருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணு தான் இருக்கு சுக்ரோகி பலியக்னே நாராயண பிரார்த்தித பதத்ரய பரிமித பூபாக பிரதானே விரோதமாச்சரன் பகவதா தர்ம திருஷ்டியா வியோஜிதா சுக்ரஹா சுக்ராச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா பலி பண்ண யாகத்துல நாராயண பிரார்த்தித பதத்ரய பரிமித பூபாக பிரதானே நாராயணனேன பிரார்த்திதம் நாராயணனால பிரார்த்திக்கப்பட்ட பதத்திரயம் மூணு அடி மூணு ஸ்டெப்பு அதனுடைய பரிமித அஹ் அளவு அஹ் அந்த மூணு ஸ்டெப்போட அளவு அது அளவோடு இருக்கின்ற பூபாக பிரதானே பூமியினுடைய பாகத்தை கொடுக்கின்ற தருணத்தில் விரோதம் ஆச்சரண் என்ன பண்ணார் தடுத்தார் அந்த கமண்டல கமண்டலுல போய் அஹ் பிளாக் பண்ணிட்டு ஜலம் ஏன்னா ஜலம் விட்டுதான் தானம் பண்ணணும் ஜலம் விடாம இருக்கிறதுக்கு போய் பிளாக் பண்ணார் சோ அந்த மாதிரி ஒரு விரோதம் ஆச்சரண் சுக்ரா என்ன பண்ணப்பட்டார் அப்படின்னா வியோஜிதா அப்படின்னா வியோகம் பிராபிதன்னு நடத்தும் ஒரு வியோகத்தை அடைந்தார் யாரால அப்படின்னா ஒரு தர்ம திருஷ்டியா பகவானான நாராயணர்னால் தர்ம நோக்கோடு இருக்கின்ற அவரால் வியோஜிதா சுக்ரா அசௌ அசௌ்தூ திருஷ்டி துவயசாலித்துவாது தர்ம அர்த்த உபௌ அபி சமீச்சி உத்தவான் அசௌ்தூ அசௌ அஹ் சுக்கராச்சாரம் ப்ரஹஸ்பதிஸ்தூ திருஷ்டி துவயசாலித்துவாத்து அவருக்கு வந்து தர்ம திருஷ்டியும் இருக்கு அர்த்த திருஷ்டியும் இருக்குங்கிறதுனால ரெண்டுமே இருக்கின்ற காரணத்தினால் தர்ம அர்த்த அஹ் தர்மார்த்த தர்மார்த்த உபவபி அபி சமிக்ஷிய சோ வந்து தர்மம் அர்த்தம் ரெண்டுத்தையும் சரி பார்த்து சொல்லக்கூடியவர் அதையேவிய விஜயார்த்தம் சேனானி சிருஷ்டி மாத்திரம் பிரார்த்தைஷதி தது இத்தியாதினா சோ ஐம்பதாவது ஸ்லோகம் ஏற்கனவே இந்த இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து முன்னாடி பார்த்தோம் எனக்கு வந்து ஒரு சேனாபதிய சிருஷ்டி பண்ணி கொடுன்னு ஐம்பதாவது ஸ்லோகத்துல கேக்குறார் சோ அதனால அவருக்கு தர்ம அர்த்தம் அப்படிங்கறத ரெண்டுத்திலயும் ஒரு பாவம் இருக்கு அதாவது பின்னாடி வந்து பிரம்மா வந்து சொல்லபோறார் இப்போ இவர் வந்து தாரகாசுரன் என்னெல்லாம் ட்ரபிள் பண்றாங்கிறத சொல்லுவார் நீங்கதான் அவன் வந்து வதன் பண்ணணும்னு கேட்பார் அவர் வந்து கிளீனா சொல்லிடுவார் நான் யாரு வந்து சிருஷ்டி பண்றாளோ அவ வந்து அதையே அழிக்கிறதுக்கு வந்து சரிவர அதனால என்னால முடியாதுன்றவர் அது அதுதான் தர்ம நோக்குங்கிறது சரியா அந்த மாதிரி பிரம்மாவால முடியாத காரணத்தினால என்னத்தை கேட்பார் அப்படின்னா விஜயார்த்தம் விஜயத்துக்கோசம் என்ன என்ன கேப்பாருன்னா சேனானி அப்படின்னா ஒரு சேனாபதி சேனாபதியினுடைய சிருஷ்டிமார்த்தம் மாத்திரம் பிரார்த்திஷதி சேனாபதியினுடைய சிருஷ்டியை மாத்திரம் பிரார்த்திக்கிறார் இந்த பிரகஸ்பதி ஐம்பதாவது ஸ்லோகத்துல தது இச்சாமகனுங்கிற ஒரு ஸ்லோகத்துல அஸ்ய மகேந்திர யோகக்ஷேம விதான மாத்திர மாத்த தத்பரத்வம் மகேந்திர அபேக்ஷையா விஜான ஆதிக்கியம் ச ஆக மேலும் என்ன அப்படின்னா அசிய இவர் வந்து சுர சுனாம் குரு மகேந்திர மாத்திர அதுல மாத்திரம்தான் ஈடுபாடு அதனாலேயே என்ன அப்படின்னா மகேந்திர அபேட்சையா விஜயான ஆதிக்கம் வந்து மகேந்திரனை விட இன்னும் வந்து நாலெட்றது ஜாஸ்தி என்ன எங்க பேசணுங்கிறது அஹ் மாட்டிக்காம பேசுவார் ஹரேஹே தசு அஹ் சதாதிக்கம் சக்ஷு இது ஹரேஹே ஹரேகேன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து இந்திரனுடைய அதுக்கு இங்க சொல்ற யம அனில ஆஹ் இந்திர சந்திர அர்க்க விஷ்ணு சிம்ஹ 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 அம்சு வாஜிஷு சுக அஹி கபி பேகேஷு ஹரிஹி நா கபிலே திரிஷு ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இந்த எல்லா பதத்துக்கும் எல்லா அர்த்தத்துலையும் ஹரிங்கிற பதம் யூஸ் பண்ண படுறது யம அனில இந்திரன் சந்திரன் அர்க்கன் விஷ்ணு சிம்ஹாம்சு சிம்ஹ அம்சு வாஜி சுகன் அஹி கபி பேகேஷு இது எல்லாம் ஹரிஹி நா அப்படின்னு சொல்றதுல இந்த அர்த்தங்கள்ல யூஸ் யூஸ் பண்ணும்போது ஹரிசப்தம் மாதிரி ஹரிஹி ஹரி ஹரையஹா கபிலே ஹரி வரணம்னு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரீஷு மூணு லிங்கத்திலையும் யூஸ் ஆகும் சரியா தச ச தானி சோ பத்து இளஸ் அந்த சதானி நூறு தேப்பிய அதிகம் விசிஷ்டம் சக்ஷு இத்தியர்தா அந்த அதாவது அஹ் வார்த்தை வந்து உங்களுக்கு என்ன ஆஹ் தச சக்ஷு சதாதிகம்னு சொல்லும்பொழுது பத்து கண்கள் அண்ட் அதோட நூறு பாவம்னு சொல்லும்பொழுது ஆயிரம் கண்களை விட அதிகமாக ஒரு சாமர்த்தியமுள்ள கண்கள் இவருக்கு தேபிய அதிக்கம் விசிஷ்டம் சக்ஷா சோ ஹரேஹே ஹரே சதாதிகம் சக்ஷு சு சுக்கு அட்ஜெக்டிவது ஹரியினுடைய ஆயிரம் கண்களை விடைய கண்களை விட தச சட்சுகூ அஹ் சக்ஷு சதாத்து அதிகம் சக்ஷு யாருக்கு அப்படின்னா இவர் அப்படின்னா இவருக்கு என்ன ஆயிரத்தி ஒண்ணு இருக்கான்னா இல்லனா இவர் தான் ஆனா இவருடைய பார்வை இவருடைய தொலைநோக்கு பார்வைங்கிறது ஆயிரம் கண்களை வச்சு கொண்டு வைத்து கொண்டு இருக்கின்ற இந்திரனை விட இவருக்கு ஜாஸ்தி அதனாலதான் இவரை வந்து பிரேரணை பண்ணி ஆரம்பிச்சான் புரியுங்களா சக்ஷு சப்தோயம் அர்த்த பிரகாசகத்வா அது வாச்சஸ்பத கவுனகா சக்ஷு சப்தகா அப்படிங்கிறது இவருக்கு துணேத்திரம் அவன் வந்து வா வாச்சியார்த்தமா நீங்க எடுத்து எழுதலாம் ஆயிரம் கண்ணு இவனுக்கு இருக்கு அஹ் இந்திரனுக்கு இருக்கு இவருக்கு ரெண்டே கண்ணு தான் இப்படி பாக்கலாம் இப்படி பாக்கலாம் அவன் ஆயிரம் கண்ணு எல்லாத்துக்கும் பாக்கலாமே அப்படின்னு தோணும் ஆனா இங்க சக்ஷு சப்தகா அப்படிங்கிறது என்னன்னா அர்த்த பிரகாசகத்துவாது அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்லும் நல்லான ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடிய கண்கள்னு சொல்றது அது வந்து வாசஸ்பதவு கவுனகா ஒரு லக்ஷ்யார்த்தமா நம்ம புரிஞ்சுக்கணும் லக்ஷ்யமான குணைஹி யோகாது விற்பிஹி இஷ்டா து கவுனதா அதாவது அக்னேர் மாணவகா மாணவகா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே அக்னி போல அந்த பையன் அப்படின்னா இஸ் ஆஸ் ஷார்ப் அஸ் ஃபயர் ஆர் ஆஸ் ஸ்பீட் அஸ் ஃபயர் அவ்வளோ ஒரு ஒரு ரேஜோட இருக்கிற ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோமே வழிய அதே மாதிரி இங்க வந்து பிரகஸ்பதி வந்து சாக்ஷாத் இந்திரனுடைய கண்ணுன்னு சொல்லும் பொழுது அவன் வந்து ஹி பிரிங்ஸ் எவ்ரி டு லைட் இன் இந்திரனுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு அவர் அந்த மாதிரி ஒரு சக்ஷு சாமர்த்தியம் இருக்கிறவர் அதனாலதான் ஆயிரம் கண்களை உடைய இந்திரனை விட பெட்டரான கண்களோட இருப்பவர் அப்படின்னு சொல்றார் சக்ஷுகு சகசர கோச்சரார்த்த கிராககா இத்தியார்த்தா சக்ஷுகு அவருடைய சக்ஷு சார்ந்தது எப்படி அப்படின்னா ரெண்டு கண்ணா இருந்தாலும் தர்மம் அர்த்தம் அப்படிங்கிற ரெண்ட கண்ணா வச்சுண்டு ஆயிரம் விஷயங்களை வந்து கிரகிக்கக்கூடிய தன்மையுடைய கண்கள் அவருக்கு புரியலா அதுதான் இதுல இந்த ஸ்லோகத்தை உம் சேத்ரஹ ஹரேஹே சக்ஷு தச சக்ஷு சதாதிக்கம் வாசஸ்பதி ருவாச்சேதம் பிராஞ்சலிஹி ஜலஜாசனம் அந்த மாதிரி அவர் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்தது வந்து பேச ஆரம்பிக்க போற ப்ரஹஸ்பதியினுடைய முக்தி இதுலேருந்து இருந்து இந்த ஸ்லோகத்திலேருந்து ஐ திங்க் அடுத்தது ஒரு பத்தொன்பது இருபது ஸ்லோகம் இவர் வந்து சொல்ல போறார் தாரகாசுரனை தாரகாசுரன் வந்து ஒவ்வொரு என முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல வந்து பிரம்மா வந்து கிளீனா அவர் பார்த்துட்டார் த கண்டிஷன் ஆஃப் த யமன் அனிலன் ஒத்தத்தரனோட இந்திரன் குபேரன் அத்தர் பேரோட ருத்ரன் ருத்ரவா கணங்கள் அவளுடைய ஸ்திதி வந்து டைரக்டாவே பிரத்யமாவே பாத்துட்டாரு அவர் சோ அதனால வந்து இனிமே வர ஸ்லோகங்கள்ல நிலைமை ஏன் இப்படி ஆச்சு தாரகாசுரன் வந்து எப்படி இவாளை வந்து ட்ரீட் பண்றான் அப்படிங்கறத ஒண்ணா ஒன்னா சொல்லப்படுறாரு ஒவ்வொரு தேவர்களும் எப்படி ட்ரீட் பண்ண பட பண்ணப்பட்டா அப்படிங்கறத சொல்லப்படுற சரியா ஏவம் எதாத்த பகவன் பதம் பிரத்யேகம் வினியுக்தாத்மா கதம் நன்யசி பிரபோ சோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பகவன் எது ஆத்த ஏவம் நக பதம் பறைஹி ஆஹ் பிரபோ பிரத்யேகம் வினியுக்தாத்மா கதம் தான் ஞாசியசி அதாவது நீங்க வந்து எதார்த்த நீங்க வந்து எதை வந்து சொன்னே பகவன் ஆமிருஷ்டம் பறைகி ஆமிருஷ்டம் பறைஹினா சத்துருக்களால ஆமிருஷ்டங்கிறது ஒரு பரிபூதம் ஒரு பரிபவம் ஒரு அவமானம் எங்களுக்கு நடந்ததோ அது நீங்க என்ன சொன்னேளோ அது எல்லாமே சத்தியம் மேலும் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து புதுசா வந்து எதுவும் சொல்ல போறது இல்லை ஏன் தெரியுமா ஒன்னு ஒண்ணும் நடக்கிறது பிரத்யேகம் ஹே பிரபோ பிரத்யேகம் வினியோ வினியுக்தாத்மா கதம்ன ஞாசிய ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அந்தர்யாமி பூதமாக இருக்கின்ற உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியணுமா புரியுறதா உங்களுக்கே தெரியாதானே அந்த இதுல வரும் உங்களுக்கு அந்த அது பேர் என்ன ஆஹ் நீலகண்ட தீட்சிதர் ஸ்தவத்துல ரெண்டாவது ஸ்லோகம் ஆவேத்தியதாம் அவிதித்தம் கிம் அதாபி அனுத்தம் வக்தவியம் ஆந்தர ருஜோ அஹ் ருஜா ருஜா உபசமாயனாலும்னு ஒரு ஸ்லோகம் வரும் அதாவது வந்து உனக்கு தெரியாதது நான் புதுசா ஒன்னும் சொல்ல போறது இல்ல எனக்கு என்ன நான் என்ன ஸ்தித்தில இருக்கேங்கிறது உனக்கு நல்லா தெரியும் இருந்த பொழுதிலும் சொல்லாம போயிட்டேன்னா எனக்கு வந்து மனசு மனசாந்திங்கிறது ஆகாது அதனால என் புலம்பல் கோஷம் நீ கொஞ்சம் கேட்டுக்கோ அண்டு நான் சொல்லிட்டேன்னா நான் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நான் வீட்டுக்கு போவேன் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஒண்ணு கன்வே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க அதுக்கு துக்கம் இருக்கும் பிரின்சிபலுக்கு வந்து டீச்சர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிருப்பா ஆல்ரெடி அது வேற விஷயம் இருந்தாலும் இது போய் கன்வே பண்ணணும்னு நின்றுட்டோ அது வந்து ஒண்ணுமே முடியல எனக்கு வார்த்தையே வரல பயம் வந்துருத்தோ வாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா அது சரி வராதுல்ல உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது ஸ்பைட் ஆஃப் தட் சொல்ல வேண்டியது என்னுடைய முறையிடுறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லுவார் நிலக்கண்ட தீட்சிதர் அதே மாதிரி தான் இங்க நீங்க வந்து பரைகி நக பரைகி ஆமிருஷ்டம் அந்த 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 எங்களுக்கு நடந்த அவமானம் ஒரு பரிபா பரிபவம் அப்படிங்கிறது நீங்கள் எது சொன்னாலோ அது எல்லாமே கரெக்டு தான் ஒவ்வொரு பிரத்யேகம் ஒவ்வொரு பிரத்யேகம்ங்கிறது ஒவ்வொரு ஜீவராசி மாத்திரம் இல்லை தாவரம் ஜங்கமம் பூதமாக இருக்கின்ற இந்த ஜகத்துல ஒவ்வொரு பிரதி பதார்த்தம் ஒவ்வொரு அர்த்த பிரதி ஒவ்வொரு வஸ்துக்குள்ள இருக்கின்ற அந்தர்யாமி பூத்தமாக இருக்கின்ற உங்களுக்கு கதம் தான் பிரபு உங்களுக்கு என்ன தெரியாதானே இப்ப நான் டெல் எனி திங் நியூ தட் வித் விச் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தான் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை சரியா சோ அதான் பகவன் எல்லா பலவிதமான வல்லமையோட இருப்பவரே எது ஆத்த எது நீங்கள் கூறினீர்களோ ஆத்தங்கிறது இந்த புரு தாத்துனுடைய ஆக ஆகது ஆகுஹூ ஆத்த அப்படிங்கிறது லகாரம் அதை பத்தி சொல்ல போற இருக்கோ சோ அத்தது ஏவம் அது அவ்வாறே உள்ளது அதாவது நீங்க என்ன சொன்னீங்களோ அது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் என்ன நடந்ததோ அப்படியே நீங்க அப்படியே ஒரு வீடியோ எடுத்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அப்படியே நம்ம நேர பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு என் கஷ்டத்தை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அத நகை எங்களுக்கு அஹ் எங்களுடைய அந்த பதம் அந்த இடமானது பதைகி சத் பறைகி சத்ருக்களால அமிருஷ்டம் கவரப்பட்டது தூக்கி செல்லப்பட்டது இவர் வந்து பரிபூத்தம்னு போட்டிருக்கார் அந்த இடமானது ஆக்ஷிப்தம் அர்த்தம் இழுத்து இழுத்துன்னு போயிட்டா அந்த இடத்துல இருந்து எங்களை வந்து தள்ளி விட்டுட்டா அது வந்து ஒரு பரிப பரிபவம் தான் ஆனா வந்து இங்க ஆக்ஷிப்தம் ஆமிருஷ்டம்ங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கவரப்பட்டதுங்கிற அர்த்தம் பிரபோ ஏ பிரபுவே பிரத்யேகம் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் விநியுக்தாத்மா தம்மை வைத்துள்ள தாங்கள் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜீவராசியோட அந்தர்யாமி நீங்க வந்து உங்களுக்கு போய் எல்லாம் தெரியாம இருக்குமா தெரியாம இருக்கிறத நான் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ற ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் விவரணம் ஆஹ் வச்சன பிரகாரம் ஏவமாக என்ன பேசினாருங்கிறத இப்படி ஹே ஹே பகவன் துவம் எது ஆத்த ஆத்த தத்து ஏவம் நீங்க ஹே பகவானே துவம் நீங்கள் எதை ஆத்த சொன்னீர்களோ

ஐஸ்வர்யம் வீரியம் அப்புறம் தேஜஸ் இந்த மாதிரி ஆயு ஆறு குணங்களை வந்து குணங்களுக்கும் பகம்னு சொல்லுவா அந்த பக அசி அஸ்தி இது பகவான் சரியா ஹே பகவன் ஐஸ்வர்யாதி ஷட்குண பரிபூர்ணன்னு அர்த்தம் ஐஸ்வர்யம் முதலிய ஆறு குணங்களோடு கூடியவனே தொம் எது ஆத்த அதாவது நீங்க எது சொன்னேளோ அப்படின்னா லப்த பிரதிஷ்டாகான பிரதமம் அஹ் இருபத்தி ஸ்லோகம் வந்து உம் லப்த பிரதிஷ்டா பிரதமம் நக்கலுஸ்தரி அபவாதைஹி யுவோற்சர்கி அப்படியே உற்சர்கம் அபவாதம் சொல்லி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களை தள்ளிட்டு அந்த சத்ருக்கள் உட்கார்ந்துட்டாளே அப்படின்னு அவர் சொல்றார்ல அந்த நீங்க என்ன சொன்னேளோ அது எல்லாமே சத்தியம் இத்தியாதி இத்தியாதினா அஸ்மாகம் பதம் பரைஹி ஆக்கிராந்தம் இது எது பிரவிஷி இந்த ஸ்லோகத்தினால இத்தியாதினா இந்த ஸ்லோகேன அஸ்மாகம் பதம் எங்களுடைய ஸ்தானமானது பரையி சத்ருக்களால ஆக்ராந்தம் ஆக்கிரமிக்கப்பட்டது என்று எது பிரவிஷி எது சொன்னே சொன்னேலோ சொன்னேளோங்கிறது இல்ல பிரவிஷிங்கிறது என்ன சொன்னிட்டு இருக்கேளோ சோ புருவக பஞ்சானாம் இத்தியாதினா சிபஸ்தலாதேஷ் தேச ஆக ஆஹ சோ வந்து இந்த பஞ்சானாம் புரு தாத்துவினுடைய திப்பு தஸ் ஜி சிப்பு தஸ் தான் இருக்கணும் சிப்பு தஸ் இந்த அஞ்சு பிரத்தியம் இருக்கணும் இதோட இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன அது அந்த இடத்துல வந்து புருவனுடைய ஸ்தானத்துல வந்து உங்களுக்கு ஆகன்னு வந்துடும் நல்ல தூஸ் உஸ் தல்ல தூசு அந்த பிரத்தியங்கள் போட்டு புரு இடத்துல ஆக ஆஹன்னு ஒரு அஹ் ஆதேசம் வந்துரும் அதனால தான் உங்களுக்கு ஆத்த அப்படின்னு வரும் ஜென்ரலி வந்து ஆஹ பிராகன்னு சொல்லும்பொழுது நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் பாஸ்டன்ஸுங்கிற மாதிரி இருக்கும் ஆக ஆகுதுஹூ ஆகு தூ ஆகுங்கிறது லிட்டு மாதிரி நமக்கு தோணும் ஆனா அது லட்டு பிரயோகம் தான் சோ அதுதான் இந்த சொல்ற குரு பஞ்சானம்ங்கிற ஒரு சூத்திரத்தினால அதுதான் சொல்ற தேவம் தத்ததா இத்தியர்த்தக அனூதித்தம் ஏவார்த்தம் சுக கிரகணார்த்தம் உத்திசதி என்ன அப்படின்னா ஏற்கனவே அனூதித்தம் அப்படின்னா அகைன் ரிப்பீட்டிங் நடத்தோம் சுக கிரகணார்த்தம் எதுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற அப்படின்னா உன்னு நன்னா புரிகிறது கோசம் உன்னும் நன்னா வந்து பத்து தடவை கஷ்டத்தை போய் முறையி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஏதாவது ஒரு அதாவது மேல மேல போய் விழுந்தா ஒரு கல்லான நகரா தான் சொல்லுவோம் நினைப்போம் கொஞ்சமான இலைய மாட்டாளா சோ அந்த மாதிரி அணு அநூதிதமே அர்த்தம் சுக கிரகணம் உத்திஷதிக்கோசரம் பரையி அமிருஷ்டம் அஸ்மாக்கம் எங்களுடைய பதம் அப்படின்னா இந்திராதி ஸ்தானம் இந்திரன் முதலிய அத்தனை தேவர்களுக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா அந்த பரையி சத்ரு சத்ருக்களால அத்த பரையி சத்ருபிகி சத்ருக்களால எங்களுடைய ஸ்தானம்ங்கிறது உனக்கு வந்து அமிருஷ்டம் மேலும் என்ன அப்படின்னா அத்த தாரகாசுரஸ்ய ஏகத்வே அப்படி தத் சகசராணாம் பகுத்வாத்து பகுவசம் ஏன்னா பரையின்னு சத்ருபிகின்னு பகுவச்சனம் போட்டிருக்காரோனோ தாரகாசுரம் ஒரு அசுரம் தானே யா எதுக்கு யா ப்ளூரல்ல போட்டிருக்கேன்னு கேட்பாளனும் அப்படின்னா தாரகாசுரஸ்ய ஏகத்வே அப்பி அவன் ஒத்தனா இருக்கலாம் தத் சகசராணாவும் கூட இருக்கே ஒரு அசுர கூட்டம் அது எங்க ஊட்டுறது அதனால தத் சகசராணாம் பகுத்வாத்து நிறைய பேர் இருக்கிறதுனால பகுவச்சம் இந்திராதீனு பிராயச தத்தத் ஸ்தானேபிய நிரசிய இந்திராதீனு இந்திரன் முதலிய தேவர்களை பிராயச பெரும்பாலும் தத்தத் ஸ்தானேபிய அந்தந்த இடத்திலிருந்து நிரசிய கிழதொல்லிட்டோ சுவானேவ தைத்தியானு தத்திர தத்த நியோஜித்தவானு இது பஹுவஜனேன தியோத்தியதே அந் தனக் தன்னை சேர்ந்த அந்தந்த அசுரல்களை நீ இறங்கு இறங்க நீ இங்க உட்காரு மா நீ இறங்க நீ இங்க உட்காருன்னு தன்னை சேர்ந்த வளவை பாத்தி அதனால வந்து பகுவட்சனம் பரகிங்கிறதுனால ஒரு தாரகாசுரன் ஒத்தன் இருந்தாலும் அவனை

உட்காத்தி வைக்கிறார் அமிருஷ்டம் பரிபூதம் ஒரு அவமானம் அஸ்மத் அஸ்மத் தது உப இது வதன்னு புனரபி ஸ்தௌதி சோ பவா உங்களால் எது அஸ்மத் விஜாபனாத்து பூர்வமேவ நாங்க விஜாபனம் பண்றதுக்கு முன்னாடியே அஸ்மத் விற்தாந்த சாட்சா்கார அதாவது படிச்சோமோனோ நேத்தி தான் எனக்கு இதுல படிச்சோம் முந்தா நேத்தி படிச்சோம் சாக்குந்தளத்துல என்னது துஷியந்தன் வந்து சகுந்தலையும் குழந்தையும் மீட் பண்ணிடுறான் இந்திரனுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்பான் பரோக்ஷம் பரோக்ஷம் இது ஈஸ்வரர்களுக்கு வந்து பரோட்சம் அவளுக்கு வந்து எல்லாமே பிரத்யட்சம் அவளுக்கு வந்து இதுங்கறதே கிடையாது எல்லாமே அபரோக்ஷமே வழிய பரோக்ஷம் எதுவுமே கிடையாது அதேதான் இங்க சோ பவதா எது அஸ்மித் விஜ்ஞாபனாது பூர்வமே அஸ்மித் விர்தாந்த சாட்சா்கார கிருத்த அப்படியே ஒரு சிசிடிவில வர மாதிரி அவளுக்கு முன்னாடி எல்லாம் வந்துடும் என்னென்ன நடந்ததுங்கிறது இல்லையா தது உப பண்ணமேவ இது வதன்னு புனரப்பிஸ் கௌதி அதனால உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால திருப்பி ஸ்துதி பண்றான் பிரபோ பிரத்யேகம் வினியுக்தாத்மாத்வம் கதம் ந ஞாசியசி இது ஒவ்வொரு பிரத்யேகம் ஹே பிரபு அப்படின்னா சர்வ லோக நியந்தா உலைய சர்வ லோகத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கிற நீ அதனால பிரபு பிரத்யேகம் அப்படின்னா பிரதி பதார்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு வஸ்து பிரதி வஸ்துன்னு அர்த்தம் ஒவ்வொரு ஸ்தாவரம் ஜங்கமம் பூதமாக இருக்கின்ற இந்த ஜகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவையும் சர்வேஷு அப்படி பதார்த்தேஷு வித்தியர்த்தா ஒவ்வொரு பதார்த்தங்கள்லயும் விநியுக்த ஆத்மா ஏன சக ததா சோ ஒன்னுணத்துக்கும் விநியுக்த ஆத்மா அப்படின்னா அநேன சர்வலோக சாட்சித்துவம் முக்தம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்க தத்தக ஏவ ஹேதோஹோ ததக ஏவ ஹேதோஹோ கதம்ன கதம் ந ஜானியாகா சோ அதனாலேயே என்ன எப்படி உனக்கு உனக்கு தெரியாம போயிடுமா வந்து லிட்ல இருக்கு கதம்ன ஜானியாகா அதாவது ஹவு ஹவு யூ வில் நாட் நோ அப்படின்னு நம்ம கேட்போம் அங்க வந்து பிரசன்ட் டென்ஸ்ல தான் கேக்குறோம் இருந்தாலும் வில்லுன்னு போடுறோம் அந்த மாதிரி தான் சோ ததையவ ஹேதோஹோ கதம் ந ஞாசியசி கதம் ந ஜனியாக லிருப்பயோகஸ்து கதம் சக்ஷய பிரபவதி எப்படி வந்து அந்த லக்ஷ்ய பிரபவம் அதனுடைய ஒரு ஒரு பிரபவம்ங்கிறது இல்லாம இருக்கும் பிரார்த்தித துர்லபகா கதம் அதாவது பிரார்த்தித கதம் பிரார்த்தித துர்லபகா பவிஷ்யதி அதை வந்து அவர் வந்து பிரார்த்திச்சு அந்த பிரார்த்தனைனால அடையப்படுறதுங்கிறது இல்ல ஏற்கனவே அவருக்கு அறியப்படும் அதனால வந்து ஞாசியசி அப்படிங்கிறது ரிட்ல சொன்னாலும் அர்த்தம் வந்து நம்ம லட்டாதான் எடுத்துக்கணும் சரியா இத்தியாதி வந்து திரஷ்டவியா சர்வ ஜன அந்தர்யாமிதையா விஸ்வவியாபி பவான் ஆஹ் கிம் கிம் ந லோகவத்தம் ஜானாதி இது பாவா சர்வ ஜன அந்தர்யாமிதையா எல்லாருக்கும் அந்தர்பூதமாக இருக்கின்றதுனால விஸ்வ எல்லா இடத்துலயும் ஆல் பர்வை ஓனோ அந்த மாதிரி பவான் நீங்கள் கிம் கிம் இந்த லோக விர்தம் ஜானாதி லோக விரத்தங்கள் எதைதான் நீங்க அறிய மாட்டீர்கள் எல்லாமே அப்படியே வந்து உங்க கண்ணு அப்படியே இது மாதிரி அப்படியே இதுவா வரும் பிரிண்ட் மாதிரி வரும் ஈக்கிம் ஈஸ்வரானாம் பரோக்ஷம் அந்த மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிற தன்னுடைய பிரஸ்தாவத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதாவது அதுதான் வாசஸ்பதிங்கிறது அதுதான் பேசுற திறமைங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல ஸ்டில் ஐ வாண்ட் டு கன்வே அப்படிங்கறத ஆரம்பிச்சு சொல்றாரு ஏன்னா எடுத்த உடனே இந்த தாரகாசன் குறைவன் இருக்காங்க எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோ உன் வீட்டுக்கு ஒண்ணு அவர் சொல்ல மாட்டார் எனக்கு இதெல்லாம் தெரியுமே எனக்கு நான் எல்லாமே சாட்சி பூத்தமா நான் பார்த்துன்னு தானேப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்டில் இட் இஸ் மை டியூட்டி டு கன்வை அப்படின்னு விட்டு ஆரம்பிக்கிறான் பகவன் தார்த்தகவன் ஆஷம் நைப்பதம் பிரத்யேகம் விநியுக்தாத்மா கதம் ந நாஸ்யி பிரபோ அடுத்தது தத்த வர துவயத்தீர்ண தாரகாக்கியோ மகாசுர உபப்ளவாயோகானம் தூமகேத்துவோ உத்தித சாட்சாத் ஒரு தூமகேத்து மாதிரி வந்துதான் அந்த தாரகாசு அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம் சரியா